ஹே மக்களே, வெல்கம் பேக் டு த கோடிங் பாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லீட் கோட் பார்க்க போகிறோம். ஸோ லீட் கோடில் வந்து மீடியம் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து தொடர்ந்து ஈஸி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டோம். ஸோ இந்த லைக் வாரத்தில் வந்து நம்ம மீடியம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக பண்ணுறோம். நல்லா இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் கம்பெனி மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொஷின்ஸை. ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும், ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சரும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம அப்ரோச்சை புரிஞ்சுக்கிட்டால் போதும், கோடிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம நாலு லைனில் முடிச்சிடலாம். ஸோ அப்ரோச் மட்டும் தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே உங்களுக்கு ஈஸியாக போகும், தெளிவாக சிம்பிளாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் நம்ம சப்அரே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு டூ, எந்த சப்அரே ப்ளஸ் பண்ணால் டூ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ வரும், அப்புறமா இந்த ஒன் ப்ளஸ் ஒன்றும் டூ வரும். ஸோ அப்புறம் ரெண்டு சப்அரே இருக்குது. ஸோ அவுட்புட் டூ. அப்போ இதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் த்ரீ வரணும். ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் டூன்றது த்ரீ வரும், இந்த த்ரீன்றது தனி ஒரு சப்அரே. ஸோ இங்கேயும் வந்து அவுட்புட் டூ, ரெண்டு சப்அரே வந்து நமக்கு சம் வந்து த்ரீன்றது தருது நம்மளுக்கு. ஸோ அதுதான் லைக் ரொம்ப சின்ன சிம்பிளான இன்புட் கொடுத்துறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம நிறைய பெரிய இன்புட் எழுதி பார்த்துட்டு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி சின்ன இன்புட் வச்சுட்டு சால்வ் பண்ணினா கரெக்டாக வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கணும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். ஸோ நெகட்டிவ் நம்பரும் இந்த அறையில் வருன்றதை நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசித்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுது இந்த கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம், என்ன அப்ரோச் கண்டுபிடிக்கலான்றதை யோசிங்க. அப்புறமா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டு அப்ரோச்சுக்கு போயிடலாம். ஸோ நான் வேறு ஒரு அரே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் அரே, மேலே இருக்கிறது இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 10. ஸோ எந்த சப்பரேலாம் ப்ளஸ் பண்ணால், எந்த நம்பர்லாம் ப்ளஸ் பண்ணால் 10 வருது. ஸோ சப்பரேன்றது கண்டினியூஸ் நம்பர் தான். ஸோ அதான் ஒரு நல்ல விஷயம், நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சப்பரே தான் கண்டுபிடிக்க போகிறோம், கண்டினியூஸ் நம்பர் எதாவது ப்ளஸ் பண்ணால் 10 வருது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக ஒரு கண்ணில் பார்க்குறப்ப நமக்கு என்ன சொல்யூஷன் தோன்றதை பார்த்துட்டு அது எப்படி கோடிங் அப்ரோச்சாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னும் சிம்பிளாக தெளிவாக புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 + 4. ஸோ இந்த 6 + 4 வந்து 10 ஃபார்ம் ஆகுது. ஸோ வேறு எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இப்படி கண்ணில் பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து 4 + 4 = 8, 8 + 2 = 10. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 6-ஐ விட்டுட்டோம். ஸோ 6-ஐ ஏன் விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 + 4 ஒரு 10 விண்டோ ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ 10 இங்கே ஃபார்ம் ஆகிறப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பர் கூட எது ப்ளஸ் பண்ணாலும் 10 மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் விட்டு தான் ஆகணும். அதனால் தான் நம்ம ஒரு நம்பர் விட்டுட்டோம். அதே மாதிரி சப்பரேன்றப்போ நமக்கு இந்த ப்ரீவியஸ் நம்பர் தான் விட முடியும். சப்பரேன்றப்போ நம்ம இந்த நம்பர் விட்டுட்டு இந்த நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் நம்பர் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு 4 + 4 = 8 கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா, திருப்பி நம்ம வந்து இந்த 4 தான் வருவோம். கரெக்டாக இந்த 4 தான் கண்ணால் பார்க்குறப்ப இந்த 4 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ 4 + 4 = 8, 8 + 2 = 10. இந்த விண்டோ வந்து 10 வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த 10 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயே நமக்கு 10 முடிஞ்சிடும். இந்த 4 திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 10 இங்கே முடிஞ்சிடும். ஸோ இந்த விண்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு திருப்பி அடுத்த 10 கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 4 + 2 = 6. ஸோ 6 + 2 = 6 + 20 = 26. ஸோ 10 கிடைக்கல. ஸோ இந்த விண்டோ வரைக்கும் 10 கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் கிடைக்காது, ஏன்னா 26ன்றது பெரிய நம்பர். ஸோ அப்போ நம்ம டேட்டா இங்கேருந்து வருவோம் கண்ணில். நம்ம நார்மலாக கண்ணில் பார்க்குறப்ப சொல்கிறேன், நான் இங்கே வருவேன், இங்கே வந்து பார்த்தோன்னா 2-5 இருக்குது 10. ஸோ இப்படி தான் நான் வந்து கண்டுபிடிப்பேன் எத்தனை நான் 10 இருக்குன்னு. ஸோ 3 10 இருக்குது நம்மளுக்கு. ஸோ நமக்கு 3 10 இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன விஷயம், இப்போ எப்படி வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக்காக கண்டுபிடிக்க போகிறோம், இதே விஷயந்தான். நம்ம வந்து இந்த விண்டோவை எங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ 10 கிடச்சிச்சுன்னா ஒரு பெரிய கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சபரையில் போகிறப்போ உங்களுக்கு 10 கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே அந்த ப்ரீவியஸ் நம்பரை நீங்கள் விட்டுட்டு தான் அடுத்த நம்பர்லேருந்து போவீங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சம் வந்து இனிஷியலாக 0 இருக்கும். ஸோ இந்த சம்னு ஒன்று, அப்புறம் கவுண்ட்டில் தான் நம்ம வந்து கவுண்ட்டில் வந்து ஏற்றிக்கலாம். நம்ம கவுண்ட் வந்து கோடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு, 1 1 எத்தனை 10 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, சம் +6. ஸோ 1 1 நான் போகிறேன். சம் +6 இந்த நம்பர் பார்க்க போகிறேன். ஸோ சம் +6, 0 + 6 வந்து 6 இருக்கும். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு, ஒரு ஒரு டைமும் நான் ஐட்ரேஷனில் போகிறப்போ சம் இஸ் ஈக்குவல் டு கேவான்னு பார்ப்பேன். நம்ம இங்கே சிம்பிளாக சூடோ கோட் மாதிரி எழுதிட்டே வரலாம். சூடோ கோடை எழுதிட்டு நம்ம ஆக்சுவல் கோட் பார்க்கலாம். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ உங்களுக்கு சூடோ கோடே போதும்னு சொல்லுவாங்க. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கவுண்ட் ++ பண்ணிடுவேன். ஸோ கவுண்ட் தான் நம்மளுக்கு எத்தனை 10 இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ++ பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே வந்து இப்போ 6 இருக்குது. ஸோ இந்த கேஸ் பாஸ் ஆகாது. சம் இஸ் ஈக்குவல் டு கேவா, கே வந்து 10 இல்லை. ஸோ அடுத்தது திருப்பி அடுத்த ஐட்ரேஷன் போங்க. இப்போ 6 + 4 = 10. ஸோ இப்போது சம் இஸ் ஈக்குவல் டு கேவா, ஆமாம் 10. ஸோ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும், நமக்கு வந்து 1 கிடச்சிருச்சு. ஸோ ஒரு 10 ஒரு லைக் நம்ம சப்பாரே ஒரு சப்பாரே கிடச்சிருச்சு 10 இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம தான் மெயின் பார்ட், செகண்ட் பார்ட். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து 1 by 1 ப்ளஸ் பண்ணிட்டு போகிறப்போ 10 இருக்கான்னு பார்த்துட்டே போவோம். இது ஒரு சிம்பிளான ஃபஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட்டுக்கு இம்பார்ட்டன் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன பண்ணணும். ஸ்டெப் 1 இது பண்ணணும். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி இந்த விண்டோ 10 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த நம்பர் விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 1 by 1. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோடிங்கில் இப்போது நீங்கள் 10 + 4 = 14 வருது இல்லையா. ஸோ 14 வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான், 14 - k, அதாவது சம் மைனஸ் கே. கே வந்து 10 தான், சம்ன்றது இப்போ 14 இங்கே இருக்குது. ஸோ சம் மைனஸ் கே இங்கே நான் எழுதிடுறேன், அப்போ தான் புரியும். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சம் மைனஸ் கே ஈக்குவல் டு இந்த அறையில் இருக்க ஆல்ரெடி இருக்க வேல்யூவான்னு பார்க்க போகிறோம். ஸோ சம் மைனஸ் கே என்ன வருது இங்கே, 14 - 10 என்ன வருது, 14 - 10 வந்து 4. ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கான்னு பார்க்குறோம், இந்த வேல்யூவான்னு பார்க்குறோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டு வரல 1, 1. ஸோ இந்த வேல்யூவான்னு நான் பார்க்குறேன், இல்லை 4 இல்லவே இல்லை. ஸோ ஓகே 4 இல்லைப்பா, அப்போ அடுத்தது போ. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இப்போ அடுத்து இந்த இதில் தெரிஞ்சிடும். ஸோ 14 + 2 என்ன பண்ணுறோம், 16. ஸோ 16 சம் இஸ் ஈக்குவல் டு கேவான்னு செக் பண்ணுவேன். ஸ்டெப் 1 இது. ஸ்டெப் 1 சம் இஸ் ஈக்குவல் டு கேவா கிடையாது. ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு LC4 திருப்பி ஒரு இஃப் கேஸோ போட்டுட்டு ஸ்டெப் 2 இது. ஸ்டெப் 2 என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு. ஸோ சம் என்னது, 16 - k, கே வந்து 10 = 6 ஈக்குவல் டு அரையில் ஆல்ரெடி இருக்கா, ஐ மீன் லைக் ஆல்ரெடி நம்ம கண்டு பார்த்த வேல்யூவான்னு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே சம்மில் பார்த்த வேல்யூவா, ஆமாம் ஆல்ரெடி நம்ம 6 பார்த்துருக்கோம். ஸோ இது ஏன் நான் கண்டு இது ஏன் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இது இந்த கேஸ் பாஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, சம் மைனஸ் கே வந்து ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்த வேல்யூவா. இந்த ஆல்ரெடி பார்த்த வேல்யூவாக நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன், இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆல்ரெடி பார்த்த வேல்யூவான்னு கூட வச்சுக்கோங்க, சும்மா சூட கோடில் ஆல்ரெடி பார்த்த வேல்யூவா, ஆல்ரெடி பார்த்த வேல்யூவான்னு வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி பார்த்த வேல்யூ அப்படின்னா நம்ம வந்து கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த வேல்யூ அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இங்கே ஒரு 10 ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் கவுண்டில் ஒன்று போட்டுட்டேன், இங்கே 10 கண்டிப்பாக இப்படி ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ நம்ம எப்படி இதை டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சோம், 10 - சம் - k = ஆல்ரெடி பார்த்த வேல்யூ அப்படின்னா நம்ம எப்படி இது வந்து 10 இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேல்யூ விட்டுட்டே வருவோம். விட்டுட்டே வரதுனால நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தான். ஸோ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட அறையில் நமக்கு 10 கண்டிப்பாக ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லை 10-ஐ விட பெரிய நம்பர் கிடச்சிருக்கும், இல்லை 10-ஐ விட சின்ன நம்பர் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம 1 by 1 போயிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ சின்ன நம்பர்னால் நம்ம 1 by 1 போயிட்டே இருக்க போகிறோம். பட் 10-ஐ விட பெரிய நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நம்பரை விட்டுட்டு வருவோம், ஒரு நம்பர் நம்ம விட்டுட்டு வருவோம் அங்கேருந்து. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பாசிபிளான திங்ஸ் என்னது, 3-ஐ 3 தான். ஒன்று நம்ம வந்து 1 by 1 வரப்போ 10 வரும், இல்லை 1 - 1 வரப்போ 10-ஐ விட பெரிய நம்பர் வரும் நம்மளுக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு வரப்போ 10-ஐ விட பெரிய நம்பர் வந்துருக்கு. 16-ன்றது 10-ஐ விட இங்கேருந்து வரப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ விடணும், நம்ம அதுக்கு தான் நம்ம இந்த இதில் டிரைவ் பண்ணுறோம். சம் மைனஸ் கே இந்த ஆல்ரெடி பார்த்த வேல்யூ அப்படின்னா, நமக்கு அந்த வேல்யூக்கு அப்புறம் இருக்கிறது, இந்த பார்த்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த பார்த்த வேல்யூக்கு அப்புறம் இங்கே 10-லேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரொம்ப, இப்போ உங்களுக்கு அடுத்த வாட்டி புரிஞ்சிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டோம். ஸோ 2 - 10 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திருப்பி என்ன பண்ணுங்கள், 16 + 20. ஸோ 16 + 20, ஸோ 26 - 36, ஸோ 36 போகிறோம். ஸோ இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 1 வந்து சம் இஸ் ஈக்குவல் டு கேவான்னு பாருங்கள், கிடையாது. ஸோ அப்புறம் இன்னொன்று ஸ்டெப் 2 என்ன பார்க்கணும், ஸ்டெப் 2 வந்து சம் மைனஸ் கே. ஸோ சம் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்த நம்பராக, கிடையாது. 26 வந்து இங்கே எங்கேயுமே இல்லையே. ஸோ இதுவும் கிடையாது, ஸ்டெப் 2 பார்த்தாச்சு. ஸோ கிடையாதா, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே போயிடுங்க. ஸோ 36 + 5 இஸ் ஈக்குவல் டு 41. ஸோ 41 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 1 அதே ஃபார்முலா திருப்பி நம்மளுக்கு ஸ்டெப் 1 போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், 41 = 10 பார்க்குறோம், கிடையாது. ஸ்டெப் 2 என்ன செக் பண்ண போகிறோம், 41 - k. ஸோ 41 - k இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்த வேல்யூவா, கிடையாது.
ஸோ நமக்கு வந்து இங்கே 10 ஃபார்ம் கவுண்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணவே தரல, 10 ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ இங்கே 10 ஃபார்ம் ஆகணும். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 46 வரும் இங்கே. ஸோ 46 வந்த பார்த்து என்ன பண்ணுவோம், ஸ்டெப் ஒன், 46 இஸ் ஈக்குவல் டு கேவா கிடையாது, 46 மைனஸ் 10 செகண்ட் ஸ்டெப் இது என்ன வரும், 36 ஆல்ரெடி இருக்கா, கண்டிப்பாக நமக்கு இங்கே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம எங்கே இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும், 36 வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு விண்டோ கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ இங்கே என்ன கிடச்சுன்னா, இங்கே ஒரு வாட்டி வந்து நமக்கு 6 கிடச்சிது. ஸோ 6 அப்புறம்லேருந்து அந்த பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் ஒரு விண்டோ ஃபார்ம் ஆகிடுச்சா, அது ஒரு 10. அதே மாதிரி நமக்கு ப்ரீவியஸாக அந்த 36 இருக்கான்னு பார்க்குறோம், 36 இங்கே இருக்குது. ஸோ 36 இங்கே இருக்கப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து நமக்கு ஒரு விண்டோ ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இந்த லாஜிக். ஸோ அதுதான் நம்ம கண்ணில் பக்கம் என்ன பண்ணுவோம், நார்மலாக இங்கே இருக்க நம்பர் விட்டுட்டு வந்தோம் ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் நம்பரை, அதுதான் நம்ம வந்து ஒரே ஹைட்ரேஷன் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ஒரே வாடி தான் ஹைட்ரேட் பண்ணி போகிறோம் அறைவே. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இந்த அப்ரோச். ஸோ சிம்பிளான அப்ரோச் தான், நம்ம 1 by 1 ஹைட்ரேட் பண்ணி ப்ளஸ் பண்ணிட்டே போக போகிறோம். ப்ளஸ் பண்ணிட்டே போகிறப்போ ரெண்டு ஸ்டெப் செக் பண்ண போகிறோம், கே வந்து 10 இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து கே சம் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே இருக்க நம்பராக செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆல்ரெடி இருக்க நம்பரான்னு சொல்லிட்டு இருந்தோம், இது நம்ம எப்படி வந்து ஆல்ரெடி இருக்க நம்பராக பண்ண போகிறோம், ஏன்னா சம்ன்றது ஒரு வேரியபிள் தான், அதில் நம்ம 1 by 1 ப்ளஸ் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ அது அப்புறம் எப்படி நம்ம ஆல்ரெடி இருக்க வேல்யூவான்னு செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹேஷ் மேப்பில் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம ஒரு வாட்டி நம்ம சம் பண்ணுறப்போ இந்த 6 இங்கே வந்தோடனே 6 வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ 10 ஹேஷ் மேப்பில் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு ஹேஷ் மேப்பில் போட்டு வச்சுக்கிற மூலயமா நம்ம ஹேஷ் மேப்லேருந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் மைனஸ் கே ஈக்குவல் டு 36 அப்படின்னு வரும் இல்லையா, அந்த 36 வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேஷ் மேப்போட வேரியபிள் பேர் வந்து, இப்போ ஹேஷ் மேப்போட வேரியபிள் வந்து HM வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், HM.get பண்ணி நீங்கள் 36 கொடுத்தீங்கன்னா, அதாவது சம் மைனஸ் கே அப்படின்றத இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்தால் வரும் 36. ஸோ உங்களுக்கு ஹேஷ் மேப்பில் .get போட்டு எடுக்கிறப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும், உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1) தான் நமக்கு. ஸோ ஹேஷ் மேப்லேருந்து கெட் பண்ணுறப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி 1 தான். ஸோ பிரச்சனையே கிடையாது, அதனால தான் நம்ம ஹேஷ் மேப்பில் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம் மைனஸ் கே ஹேஷ் மேப்பில் இருக்கா பாரு. ஸோ சம் மைனஸ் கேன்றது 36 ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பாரு, இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூ, அதுதான் நான் அந்த ஆல்ரெடி இருக்க வேல்யூ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டுருந்தேன். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்புலையும் ஒரு நம்பர் இருக்க போகிறோம், அதை வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் அப்படியே போட்டுகிட்டே வர போகிறோம். ஸோ 6 இங்கே வரும், ஹேஷ் மேப்பில் போடுங்க, தென் பக்கத்துக்கு நம்பரை ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 வரும், அதை ப்ளஸ் ஹேஷ் மேப்பில் போடுங்க. ஸோ ஹேஷ் மேப்பில் போட்டு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணணும். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது மக்கப் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு சிம்பிளாக கான்செப்டே புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரியலாம், நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஒரு வீடியோலாம் தரேன். இன்னும் நிறைய பேர் வந்து லைக் இங்கிலீஷில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகும், ஸ்கில் அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும். இது நார்மலாக இந்த விண்டோ பேஸ் தான், நமக்கு கார்னரில் பார்க்குறப்ப என்ன தோணுச்சு, ஒரு நம்பர் விட்டுட்டு ஒரு எங்கே கிடைக்குது, ஒரு விண்டோ மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி பார்க்குறோம் எங்கே கிடைக்குதுன்ட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த சம் மைனஸ் கே வந்து ஆல்ரெடி இருக்க வேல்யூவா அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, ரொம்ப சிம்பிளான கோடு தான், ஹேஷ் மேப்பில் போட போகிறோம், இஃப் கேஸில் இந்த ரெண்டு லைனை போட போகிறோம், அவ்வளோதான் கோடு. ஸோ கோடிங் டக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்லிடுறேன், அதை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அப்போ அப்ரோச்சில். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் சம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஃபார் லூப் போடுறோம் நம்ம. ஸோ ஃபார் லூப் இங்கேருந்து இந்த ஃபார் லூப் இங்கே வரைக்கும், இந்த ஃபார் லூப்பில் நம்ம 1 by 1 அரைவை ஹைட்ரேட் பண்ணி போக போகிறோம். ஸோ போகிறப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், சம் வந்து நம்ம பண்ணிட்டே போகிறோம், அந்த பர்டிகுலர் அறையில் 1 by 1 இப்படி நம்ம போகிறப்போ சம் பண்ணிட்டே வருவோம் இல்லையா, இது 1 by 1. ஸோ அது இங்கே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்னா, சம் இஸ் ஈக்குவல் டு கேவான்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்ம அந்த லைக் சம் மைனஸ் கே வந்து ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஹேஷ் மேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ என்ன நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த ஹேஷ் மேப்பில் நம்ம போடுறப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், கீ மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ கீன்றது இப்போ இந்த அரையில் இருக்க வேல்யூஸ். ஸோ இந்த 6, 4 அப்படிலாம் வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் போட்டோம். ஹேஷ் மேப்பில் போடுறப்போ வந்து 6 டிஃபால்ட்டாக 1 கவுண்ட் வச்சு போடுங்க, 4 போடுறப்போ டிஃபால்ட்டாக கவுண்ட் 1. ஸோ கீ வேல்யூ ஹேஷ் மேப்பில், கீ வேல்யூவை நம்ம போடுறப்போ நம்ம ஹேஷ் மேப்பில் இப்படி தான் போட போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் போடுறப்போ இந்த ஹேஷ் மேப்பில் 6 = 6.1 போட போகிறோம். செகண்ட் டைம் சப்போஸ் நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இந்த கீக்கு 6 கீ ஹேஷ் மேப்பில், வேல்யூன்றத 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம் நம்ம. ஸோ ஹேஷ் மேப்பில் பார்க்குறோம் இந்த சம் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறோம், இந்த வேல்யூ இந்த 6 ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 2 times எடுத்துக்கிறோம் அது, ஏன்னா அது ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 times அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக போடுறப்போயே கீ 1 போட போகிறோம்.
ஸோ கீ கம்மா ஒன்னுன்னு போடுவோம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கீ கம்மா ஆல்ரெடி இருந்த வேல்யூ என்ன, ஆல்ரெடி இருந்த வேல்யூ ஒன், ஸோ ஒன் ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் ஒன், ஸோ ஒன் ப்ளஸ் ஒன்னுன்றதை நம்ம போட்டு டூன்னு போடுவோம் ஆஷ் மேப்பில், எடிட் பண்ணி விடுவோம் அந்த ஆஷ் மேப்பை புதுசாக போடாமல். ஸோ இதான் இந்த மூணு ஸ்டெப். ஸோ இதில் இந்த சின்ன சேஞ்ச் மூட நம்ம சொல்லவே நான் சொல்லலை ஆக்சுவலாக கீ ஆஷ் மேப்பில் கீ மூட சொன்னேன், கீ வேல்யூ நான் சொல்லலை. ஸோ அது எதுக்குன்றதை நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. ஸோ மற்றெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துடும், ஆஷ் மேப் கிரியேட் பண்ணுறது, இந்த சம்ன்றது இதுக்கு, கவுண்ட்ன்றது இதுக்கு, லாஸ்ட்டாக நம்ம அந்த கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் அந்த சொல்யூஷன். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா டெஸ்ட் கேஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக ரன் ஆகணும். ஸோ ரன் பண்ணியாச்சு, சக்ஸஸ் நமக்கு பக்காவாக வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி ரன் பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.